வெல்கம் டு த பைக் எலக்ட்ரிஷன் மாரே சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் 125 BS6. வண்டியில் வந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் போகுது, அதுக்கப்புறம் நின்றுது. மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகுது. வண்டியில் வந்து சாவி ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி எஃப்ஐன்ற சிம்பிள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காஷன் சிம்பிள், வார்னிங் சிம்பிள் காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு நம்மகிட்ட வந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் நம்ம ஓபிடி மூலமாக செக் பண்ணுவோம். ஓபிடியில் செக் பண்ணுறப்ப பார்த்தோம்னா தெரியும், தர நோ வெஹிக்கிளில் வந்து எந்த மாதிரியான ஃபால்ட்டு கோடும் இல்லைன்னு காமிக்குது. மறுபடியும் எதுக்கு ஒரு தடவை நம்ம கரண்ட் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணால் வெஹிக்கிள் ஹேஸ் நோ ஃபால்ட் கோட்ஸ், இப்போ வெஹிக்கிளில் வந்து எந்த விதமான ஃபால்ட்டு கோடும் இல்லைன்னு காமிக்குது. அப்போ என்னவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா ஈஓடியா வேலை என்னது பம்பா அந்த மாதிரி நம்ம நிறையா சந்தேகங்கள் வரும். இப்போ இந்த இதில் இன்னொரு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி ஓபிடியிலையும் தெரியலை, அப்போ நம்ம என்ன தான் பார்க்குறது, இந்த சிம்பிள் ஏன் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, எஃப்ஐ ஏன் காமிக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டூலில் காமிக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஓபிடி கப்ளரில் நம்ம கிரே கலர் வயர் இருக்கும் பார்த்தீங்களா, கிரே கலர் வயரை பாடி எடுத்து பண்ணோம்னால் இப்போ வந்து நம்ம மீட்டரில் போவோம். இப்போ எஃப்ஐ பதில் என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், C41ன்றது இது ஒரு எரர் கோட். இந்த எரர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எதை மீன் பண்ணுது, எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை, ஃபியூவல் பம்பை தான். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபியூவல் பம்பை தான் இது வந்து மீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக ஃபால்ட் கோடை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஓபிடி கப்ளரில் கிரே வயரை எட் பண்ணி பார்த்தோம்னால் நமக்கு கோடை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த சுசுக்கி அக்சஸ் BS6ல இந்த கம்ப்ளைண்ட்டை வண்டி ஹீட் ஆகி போய் நிற்கிற கம்ப்ளைண்ட்டோ, ஓபிடியில் எந்த ஃபால்ட்டு கோடுமே காமிக்கலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்தாலும் இந்த மாதிரியான டெஸ்டிங் நம்ம வந்து வயரை ஷார்ட் பண்ணி பார்க்குறது மூலமாக இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பைக் எலக்ட்ரிஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இது விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. தேங்க்யூ.